வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஆட் கம்பெனி போர்ட்டல் அப்ளிகேஷன் இன் டெப்ளாய்மெண்ட் ப்ரொஃபைல் ஏடி குரூப். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட இன்ட்யூன் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸை கிளிக் பண்ணவொடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை பிளாட்ஃபார்முக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு ஒன்று இருக்கும். அந்த விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை மேலே பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி போர்ட்டல் ஆஃப்லைன், கம்பெனி போர்ட்டல் ஆன்லைன், இது ரெண்டுமே நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னாக்கா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஃபார் பிஸ்னஸ் ஆப் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுவுமே கிரியேட் பண்ணல, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஃப்ரீவேர் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எஸ்இசிஎம்மில் வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர் சென்டர்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி இன்ட்யூனை பொறுத்த வரைக்கும் கம்பெனி போர்ட்டல் தான். இப்போ நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளில் வந்து நான் டெப்ளாய் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸ் டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி போர்ட்டல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த கம்பெனி போர்ட்டலை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதில் தான் நான் வந்து உங்களுக்கு டெப்ளாய் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து அவைலபிளில் காட்டும். இதே நான் ஏதாவது ரெக்யூட்ல வைக்கிறேன் அப்படின்னா அது சைலண்டாக உங்கள் மிஷினில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆட்டோ பைலட்டுக்கு வந்து இந்த கம்பெனி போர்ட்டல் ஆஃப்லைன் ஒன்று இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து ஓஎஸ் போடும்போதே அப்படின்னா என்ன, அந்த மிஷினை வந்து ப்ரொவிஷனிங் பண்ணும்போதே ஹைப்ரிட் அசூர் ஏடி ஜாயின் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இந்த கம்பெனி போர்ட்டல் அப்ளிகேஷன் வந்து உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த கம்பெனி போர்ட்டல் ஆஃப்லைனில் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே போனீங்க அப்படின்னா இந்த அசைன்மெண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒன்று இருக்கும், அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். ரெக்யூட்ல ஆட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்டர் ஸ்கோர் ஆட்டோ பைலட் அண்டர் ஸ்கோர் டிவைஸ் அண்டர் ஸ்கோர் HAAJ இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சேவ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா சேவ் கேட்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கம்பெனி போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்ரிட் அசூர் ஏடி ஜாயினோட ஏடி குரூப்க்கு வந்து அசைன் ஆகிடும். ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அசைன்டில் வந்து எஸ்ன்னு இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.